வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, வெற்றிகரமாக கிட்டத்தட்ட 23 நாட்களை கடந்து 24வது நாளுக்கான பிரம்மச்சரிய வீடியோவில் இருக்கோம். பல சகோதரர்கள் எப்போதும் போல மன உறுதியோடு ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி எல்லோரும் சிறப்பாக கடந்து வந்துட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைத்து தெய்வங்களையும் உங்கள் மனதை இறைவனின் பாதத்தில் வைத்து எடுத்துட்டு வரணும். இட் மீன்ஸ் எந்த எண்ணங்கள் வந்தாலும் அப்படியே புறக்கணிச்சுட்டு, அப்படியே எம்டினஸ்ல, அப்படியே சிவத்தோடு உங்களை வந்து நீங்க உங்கள் உண்மை தன்மையை உணர எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிஞ்சு நிலைத்திருக்க செய்ய நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு சகோதரர்கள் எல்லாம் 24வது நாளுக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கேள்வி பதில் வேக வேகமா பாத்திரலாங்க. ஆனா புத்தர், விவேகானந்தா, பாரதியார் காட் சோ மெனி ஃபாலோவர்ஸ். ஆன் தி அதர் ஹேண்ட், ஹவு எம்ஜிஆர், கருணாநிதி, ஆக்டர்ஸ் லைக் அஜித், விஜய் காட் சோ மெனி ஃபாலோவர்ஸ். தே ஆர் நாட் இன் செலிபசி, பட் தே ஆர் ஆல்சோ ஹேவிங் ஹியூஜ் ஃபேன்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தேர் குட் ஹாரோஸ்கோப். மை கம்பெனி ஓனர் இஸ் அ பிக் டிவோட்டி ஆஃப் லார்டு பெருமாள் அண்ட் ஹீ இஸ் அ உமனைசர் அண்ட் ஹீ இஸ் வெரி பாசி அண்ட் ஸ்ட்ரிக்ட். ஹிஸ் ஃபார்ச்சூன் இஸ் மோர் தென் 100 crores. ஹவு கேன் ஹீ பிகம் சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ்? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. நாம் செஞ்ச பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிற ஒன்று நம்ம புறகாலையே இருக்கு ஆச்சுங்களா. பாவ மூட்டையும் நம்ம சுமந்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். எப்படி பணக்காரனாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நினைப்புங்களா? அதான் சிவானந்தர் சொல்லுவார், என்ன மாட மாளிகை கட்டி ஏசி ரூம்குள்ளே வேர்த்து விறுவிறுத்து உட்காந்துட்டு இருக்கிற கோடீஸ்வரன், வேர்த்து விறுவிறுக்காத கோடீஸ்வரன் யாராச்சும் இருக்காங்களா சொல்லுங்க? மாட மாளிகை கட்டி இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்களே எவ்வளோ பேர் வசதியாக இருக்கலாம். மாட மாளிகை கட்டி கார்கள், பல கார்கள் மாறி மாறி பல கோடிகளுக்கு அதிபதியாகி ஏசி ரூம்குள்ளே கூட வேர்த்துட்டு போந்துட்டு இருக்கிற சூழல் வரும் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும். அதே திருவண்ணாமலையிலேயே, இமயமலையில், எத்தனையோ இடங்களில், காசியில் வெறு கோமணத்தை கட்டிட்டு சந்தோஷம் கூத்தாடிட்டு இருக்கிற எத்தனை யோகிகள் இருக்காங்க தெரியுங்களா? அப்போது சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து உமனைசராக இருக்கிறது சந்தோஷமா? உமனைசராக இருக்கிறது நாய் வந்து எலும்பு துண்டை கடிக்கிற மாதிரி எலும்புலேருந்து ரத்தம் வருதுன்னு சபக்கு சபக்குன்னு அதோட ரத்தத்தை அதே குடிச்சு அதே தன்னைத்தானே அழிச்சிட்டு இருக்குது ஆச்சுங்களா. அதுக்கு பேர் என்ன சந்தோஷமா? 100 crores இருக்கு, அது அவ்வளோ பெரிய சந்தோஷம்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லாதவ துண்டு அதிரி தோளில் போட்டு போயிட்டே இருக்கலாம். 100 crores இருக்கிறவன் சாகரம் கூட மனசு வராது, மருத்துவமனையில் கொண்டு எல்லாத்தையும் கொட்டணும் ஆச்சுங்களா. ஆகவே அதில் பெருசாக என்ன இருக்குது எனக்கு தெரியல. பாவப்பதிவுகள் இருக்கு இல்லைங்களா, கர்மாஸ் இருக்கு இல்லையா, அது நம் தந்தையார், தாய் தந்தையார், அப்புறம் நம்முடைய எண்ணங்கள், அப்புறம் நமக்கு கிடைத்த அந்த அதற்கு தகுந்த சூழல்கள், அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளும் விதம், இது எல்லாமே சேர்ந்து இறைவன் கொடுத்தும் பார்ப்பான், அப்புறம் அதை எடுத்தும் பார்ப்பான். எனக்கு தெரிஞ்சு 5 வருஷம், வித்தின் 5 இயர்ஸில் 5-6 crores அதிபதியாக இருந்தாலும் வெறும் 5000 ரூபாய் கடன் கேட்டு ரோடு ரோடாக சுற்றுவதை நான் பார்த்துருக்கேன். நான் நிறைய பேர் பார்க்குறேன் ஆச்சுங்களா. பலரும் என்னுடைய உறவுகளில் கூட நான் பார்த்துட்ருக்கேன் ஆச்சுங்களா. மிகப்பெரிய ஆட்களாக வளர்ந்து வந்துடுவாங்கன்னு நினச்ச பலருமே இருக்கிறதெல்லாம் விட்டு ஒட்டாண்டியாகி வாடகைக்கு கூட வழி இல்லாமல் சிரமப்படுபவர்களையும் நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் 10க்கு 10 ரூமில், வெறும் 10க்கு 10 ரூமில் அம்மா, நான், தம்பி எல்லாம் காலை நீட்டி வைக்கிற படுக்கிற கூட இடம் இல்லைன்னு தம்பி சொல்லுவான் ஆச்சுங்களா. அந்த அளவுக்கு 10க்கு 10 ரூம் தான். அதுக்குள்ளே 4 பேர் இருந்து அப்படி ஒரு நெருக்கடியில் வளர்ந்து கூட இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னை ரொம்ப சந்தோஷமாக அவங்க கூடலாம் வச்சுருக்காங்க ஆச்சுங்களா. எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால என்னை ஒரு சின்ன உதாரணம் இதில் நினச்சிக்கிறேன். அப்போது இதில் நீங்கள் சொன்னீங்க, புத்தர், விவேகானந்தர், பாரதியார் காட் ஸோ மெனி ஃபாலோவர்ஸ், அப்புறம் எம்ஜிஆர், கருணாநிதி, விஜய், அஜித் இவங்களுக்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. இதெல்லாம் என்ன ஹாரஸ்கோப்னாலயா அப்படின்னா, ஜாதகம். முதல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, ஜாதகம் ஜோதிடம் எல்லாம் யோகிகளிடம் பலிக்காது, புரிஞ்சுதுங்களா. புத்தர், விவேகானந்தர், பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கவிஞர் ஆச்சுங்களா, அவர் ஒரு சாதகர் அவ்வளோதான். ஆனால் புத்தர், விவேகானந்தர் அவங்க ஸ்டேஜெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அவங்க வந்து ஜாதக கட்டங்களை எல்லாம் கடந்த நிலையில் வாழ்கிறவங்க தான். அப்புறம் பாரதியார் வந்து அவர் வந்து நிறைய ஆன்மீகத்தில் உச்ச நிலையை அடைஞ்சவர் தான். அவர் ஒன்றும் குறை சொல்கிறதில்ல, ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் என்ன இருந்தால் என்ன, ஃபாலோவர்ஸ் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, அதை பற்றி எல்லாம் உண்மையிலேயே பாரதியாரும் பாரதியார் இருக்கும்போது அவரை புதைக்கிறதுக்கு 10 பேர் கூட இல்லைங்களாமா, என்ன ஃபாலோவர்ஸு எல்லாம் இப்போ அரசியலுக்காக வந்த ஃபாலோவர்ஸ் தானே, இப்போ தானே அவங்கள பற்றி எல்லாம் தெரிஞ்சு வெளியில் வருது. அப்போது விவேகானந்தர் இருந்த காலத்தில் அவர் அவரையும் நிறைய குளோரிஃபை பண்ணியிருக்காங்க, அவரும் ஃபாலோ பண்ணவங்க இருந்தாங்க, அது ஒன்றும் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதெல்லாம் தொல்லை தானே, அதனால் என்ன இப்போது எம்ஜிஆர் கருணாநிதி விஜய் அஜித்னா இப்போது முன்னோர்கள் ஒரு இது சொல்லுவாங்க, நீ எந்த தகுதியில் இருக்கிறையோ, நீ எந்த தகுதியோடு இருக்கிறாயோ அந்த தகுதியுடைய குருவை நீ அடைவாய். புரிஞ்சுங்களா, உங்களுடைய கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த ஆசிரியர், அதுக்கு தகுந்த உங்கள் பாவப்பதிவுகளை கடத்துவதற்கு தகுந்தாற் போல இதமான மக்கள் பின்னாடி நம்ம ஈர்க்கப்பட்டு போவோம். இப்போ இருக்கும் பெரும்பாலான மக்கள் அபரிமிதமாக கலிகாலத்தில் இருக்கிறதுனால அவங்களோட லெவல் அவ்வளோதான். அவனை உணரும் அளவுக்கு பெரும்பாலானோருக்கு தெரியல. கல்வி முறை முதல் கொண்டு எல்லா விதத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு விஷயத்தில் தன்னை உணர இயலாது இது போல் சிக்கல்கள்லாம் மாட்டியிருக்காங்க. ஆன்மீகத்திலையும் என்னை கேட்டீங்க அப்படின்னா இந்த விவேகானந்தர்னு கொடி பிடிச்சிட்டு போகிறதுனாலையோ, புத்தர்னு கொடி பிடிச்சிட்டு போகிறதுனாலையோ, பாரதியார்னு கொடி பிடிச்சிட்டு போகிறதுனாலையோ, ஏன் குரு வேதாத்ரி மகரிஷின்னு கொடி பிடிச்சிட்டு போகிறதுனாலையோ ஒரு ஹேருக்கு பிரயோஜனம் கிடையாது. சரிங்களா, என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நீங்கள் மீட்டிங் வர்றதுக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் அதெல்லாம் கூட நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கல. அதெல்லாம் நாம் கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் கோயிலில் பார்க்க போகிறோம், ஹாய் ஹாய் பாய் பாய் சொல்ல போகிறோம், கோயிலில் நம்ம மீட் பண்ணுறோம், அதெல்லாம் வச்சுங்களா சந்திக்க போகிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி தான், ஆனால் உங்கள் ஆன்மா உங்களோடு நிலச்சிருக்கணும் வச்சுங்களா. இந்த கர்மாசு அது இது எல்லாமே போலி, எதுவுமே நமக்கு நம்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறைநிலையை அடைவதற்கு தடை கற்கள். புரிஞ்சுங்களா, இந்த ஃபேம், இந்த மணி, இந்த உமனைசர், இது அது இதெல்லாமே அவனை அடையிறதுக்கு இருக்கிற தடை. அதனால நீங்கள் வந்து ரொம்ப யோசி நீங்கள் யோசிக்கிறதே உங்களுக்கு தடை. சரிங்களா, இவ்வளோ தூரம் யோசிச்சு கேட்குறீங்க, பலருக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும்ட்டானா, நாம் ஏன் புத்தரை ஃபாலோ பண்ணணும், நாம் ஏன் இயேசுவை ஃபாலோ பண்ணணும், நாம் ஏன் கிருஷ்ணாவை ஃபாலோ பண்ணணும், அவங்கள ஃபாலோ பண்ண வேண்டாம், அல்லாவை ஏன் ஃபாலோ பண்ண வேண்டாம், யாரை ஃபாலோ பண்ண வேண்டாம், உங்களுக்குள்ள இருக்கும் சிவத்தை ஃபாலோ பண்ணுங்க, உங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்குள்ள இருக்கும் ஆன்மாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் தான் நிஜம், உங்கள் இன்பம் உங்கள் உடலில் இருந்து தான் கிடைக்குது, வெளியிலிருந்து கிடைக்கிற எல்லா ஃபேக். ஒரு பெண் உங்களுக்கு இன்பம் கொடுத்துருவாளா, எங்கிருந்து இன்பம் கொடுப்பாங்க, கிடையாது, பெண்ணிடமிருந்து இன்பமெல்லாம் வராது. அப்படியெல்லாம் இருந்ததுன்னா இந்நேரம் வெள்ளக்காரன் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களையும் கடத்திட்டு போய் டியூப் போட்டு இன்பத்தை உறிஞ்சிருப்பான் ஆச்சுங்களா. பெண்களிடமிருந்தும் இன்பம் கிடையாது, ஆண்களிடமிருந்தும் இன்பம் கிடையாது, துன்பம் தான் வரும். சரிங்களா, உண்மை புரிஞ்சுக்கோங்க, உங்கள் இன்பம் உங்களிடம் காந்த ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும்போது, நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பார்க்குறதெல்லாம் இன்பமாக தான் இருக்கும். ஆகவே சகோதரர்களே, வெளி உலக மயக்கங்களை விடுங்க ஆச்சுங்களா, இது எல்லாம் தொந்தரவுகள் தொல்லைகள். புரிஞ்சுதுங்களா, நம்ம வந்து ஆசிரமங்கள்னால பண்ணி அதெல்லாம் பண்ணி இன்னும் பெருசாக யோசிப்பாருங்க, ஒரு சாதாரண ஒரு பொருளை விளம்பரம் செய்கிறதுக்கே 500,000 ஒரு நாளும் செலவு பண்ணி நம்ம தொழில் பண்ணது, பிஸ்னஸ் மேனாக தான் நான் இருந்தது. இப்போது இதையை வந்து டெவலப் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஆன்மீக இதாக மாற்றுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அதில் எல்லாம் எதுவும் பெரிய ஆர்வம் இல்லை. தொல்லைகள் தான், ரொம்ப தொல்லைகள் தான் ஆச்சுங்களா.
நீங்கள் உங்கள் சுயத்தில் நிலைச்சி இறைவனை அடைவதற்காக பிறந்திருக்கீங்க. நான் என் சுயத்தில் நிலைச்சி இறைவனை அடைவதற்காக பிறந்திருக்கிறேன். எனக்கு தெரிந்த ஞானத்தையும் அறிவையும் தெளிவையும் நான் இறைவன் சொன்ன விஷயம் இறைவனால் உணர்த்தப்பட்ட விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களை மேம்படுத்தி கொண்டு உங்கள் செல்ஃபில் உங்கள் சுயத்தில் நிலைச்சு உங்களுக்கு உள்ளார்ந்த சிவத்தில் அழுந்தி ஒடுங்கி ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதில்லை. புரிஞ்சுதுங்களா? திருமூலர் சொல்றதுதான். அதனால ஒடுங்கி நிலை பெறுவதற்கான வழிகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அன்பான சகோதரர்களே, வெற்றிகரமாக 24 நாட்கள் பிரம்மச்சரி நாட்களை நம்ம கடந்து பார்த்துட்டு இருக்கோம். மீண்டும் நாளை தான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.